श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणतसुरकिरीटप्रान्तमन्दारमाला विगलितमकरन्दस्निग्धपादारविन्दः पशुपतिविधिपूज्यः पद्मपत्रायताक्षः फणिपतिपुरनाथः पातु मां देवनाथः देवाधिनाथकमलाकृतनेशपूर्वां दीप्तान्तरां वकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्रां गोत्रीं जगन्ति गुरुपङ्क्तिमहं प्रपद्ये। திருவேந்தையில ஸ்ரீ தேவநாத பெருமானுடைய திருமேனிய அழகை சேவிக்கும் பொழுது ஒவ்வொரு அவயவமாக ஈடுபட்டு கேசாதி பாதாந்தமாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கக்கூடிய வைபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகாக திருமுகத்திலேயே திருக்கண்கள், திருக்காதுகள், திருமூக்கு எல்லாவற்றையும் அனுபவித்தார். அடுத்து எம்பெருமானுடைய திருக்கண்டம், அதுக்கப்புறம் திருத்தோள்கள், அதுக்கப்புறம் திருமார்பு. அந்த திருமார்பிலே இருக்கக்கூடிய வனமாலிகா, அந்த திருமார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டியார், இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஆச்சரியமாக அனுபவிச்சுருக்கார். ஆயிடுத்து திருமார்பு அனுபவிச்சு முடிஞ்சாச்சு, திருக்கைகளை ஏற்கனவே அனுபவிச்சாச்சு. மே அடுத்தது என்ன கேட்டால் பெருமாளுடைய திரு உதரம், திருநாபி, மத்தியம் என்று சொல்லக்கூடிய இடைப்பிரதேசம், இதை அனுபவிக்கணும். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சாதிக்கிறார், பார்க்கறதுக்கு சின்ன விஷயம் ஆனால் உண்மையில பெரிய விஷயம். இப்பொழுது 34வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருமனசு, அதை அனுபவிக்கிறார். ஆர்திரம் தமோமதனம் ஆசிரித தாரகம் தே சுத்தம் மனஹ சுமனசாம் அமிர்தம் துகானம் தத்தாதிருஷம் விபுதநாத சமிருத்த காமம் சர்க்கேஷ்விதம் பவதி சந்திரமசாம் பிரசூதி. எம்பெருமானுடைய திருமனசுக்காக ஒரு ஸ்லோகம், இது பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு. என்ன கேட்டா திருமனசு அப்படிங்கிறது பாஹ்ய அவயவம் கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய அவயவம் இல்லாது, மனசுங்கிறது உள்ளதானே இருக்கு. மனசு என்று ஒரு இந்திரியம் இருக்கு, அந்த இந்திரியம் நம்ம சரீரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அப்படின்னா அது கண்ணுக்கு தெரியுமோ? யாருக்குமே கண்ணுக்கு தெரியறதுக்கு பிரசக்தியே இல்லையே. அப்போ கேசாதி பாதாந்தமாக எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிக்கும் பொழுது அந்த திருமனசு அப்படிங்கிறத போய் எப்படி எப்படி அனுபவிக்க முடியும்? திருமனசுன்னு சொல்றேன், மலையாளத்தை அந்த வாக்கிய சொல்ல திருமனசு அப்படின்னு வார்த்தையை சொல்ல, ரொம்ப பெரியவாளோட பேசும்போது நம்மளா திருவுள்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ தமிழ்ல, நம்ம சம்பிரதாயத்துல பெருமாள் திருவுள்ளம், ஆழ்வார் திருவுள்ளம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி நீங்க திருமனசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எம்பெருமானுடைய திருமனசு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்படியே எம்பெருமானுக்கு ஒரு மனசுன்னு ஒரு அவயவம் இருக்குன்னு வச்சுட்டா கூட அதை எப்படி இவர் அனுபவிக்க முடியும்? கண்ணை சேவிக்கிறார், மூக்கை சேவிக்கிறார் அப்படின்னா அதெல்லாம் புரியுது. மனசை எப்படி சேவிக்க முடியும்னா, மனசை நம்ம கண்ணால சேவிக்க முடியாது, ஆனால் மனசை மனசினால சேவிக்க முடியும். நம்ம மனசினாலே அந்த மனசை புரிந்து கொள்ள முடியும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை. அதனால அது ரொம்ப முக்கியமாக சுவாமி தேசிகன் இங்க நினைக்கிறார். அதுவும் குறிப்பாக நாயிகா பாவத்துல சுவாமி தேசிகன் இருக்கும் பொழுது எல்லா அவயவத்தை காட்டிலுமே மனசு தான் ரொம்ப ரொம்ப பிரதானமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு நாயிகைக்கும் நாயகனுக்கும் என்ன பொருத்தம் இருக்கோ இல்லையோ மனஸ் பொருத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை ஆபஸ்தம்பரே சொல்லிருக்கார். எத்தனையோ விதமான பொருத்தங்கள்னா, அதாவது குலம் கோத்திரம் முதலானதிலே பொருத்தம், அபிஜாத்தியம், அப்புறம் ஐஸ்வர்யத்திலே பொருத்தம், அப்புறம் அழகிலே பொருத்தம், அப்புறம் வயசிலே பொருத்தம், இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். பல விதமான பொருத்தங்கள் பார்ப்பா, ஜாதக பொருத்தம் கூட பார்ப்பா. அதுல இந்த பொருத்தத்தை பத்தி ஆபஸ்தம்பர் சொல்லும்போது மனப்பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் இவருடைய மனசு
அவருடைய மனசுக்கு புரிந்து இருக்கணும் இந்த மனசு அந்த மனசுக்கு பிடிச்சி இருக்கணும் பிடிச்சி இருக்கணும் அதான் முக்கியமானது இப்போ ஒரு நாயகியும் நாயகனும் இருக்கும் பொழுது மனசளவில் பிடிச்சிருக்குங்கிறத தானே ரொம்ப முக்கியமா பாக்குறா அவ மனசு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க மற்றதுல முன்ன ரெண்டு குறை இருந்தா கூட கவலை இல்லை அழகு இல்லாட்டா கூட மனசு பொருத்தமா இருந்தா மனசு அழகு இருந்தா அழகு இல்லாட்டா கூட கவலை இல்லை ஒருத்தன் நிறைய படிச்சிருக்கான் நல்ல பண்டிதனா இருக்கான் எல்லாம் இருக்கான்னு வச்சுப்போம் ஆனால் மனசு மாத்திரம் நல்ல மனசு இல்லை அப்படின்னா யாருக்குதான் அவனை பிடிக்கும் அதே சமயம் அவன் படிச்சவனே இல்லை அவன் பண்டிதனே இல்லை ஆனா நல்ல மனசு உடையவன் அப்படின்னா அவனோட தாராளமாக குடும்பம் நடத்த முடியும் அதே மாதிரிதான் சரீரத்துல அழகு இல்லை அப்படின்னா கூட மனசு அழகா இருந்துன்னு வச்சுக்கோங்க அது உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கைக்கு நல்லதா அமையும் இதே சரீரம் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் பிரமாதமா இருக்கு மனசு நன்னால அப்படின்னா அது நரக வாழ்க்கையாக மாறிடும் அதனால முக்கியமாக மனசுனா அழகா இருக்கானா பார்க்கணும் அத ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா வரும் மனப்பொருத்தம் அப்படிங்கிறது வரும் பெருமாளுக்கும் பிராட்டியாருக்கும் என்னென்ன பொருத்தம் இருக்கு அப்படின்னா பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலா தினவதிக அதிசய அசங்கிய கல்யாண குணகணம் சொல்றாரு இல்லையோ ஸ்வரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் எல்லாம் பொருத்தமா இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல சிறிய திருவடியான ஆஞ்சநேயரானவர் அசோகவனத்துல போய் பிராட்டியை பார்க்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த பிராட்டியை பார்த்த உடனேயே அவர் உடனே வரதான் சீதாதேவின்னு கண்டுபிடிச்சுட்டார் அவருடைய வேஷத்தை எல்லாம் வச்சு அவருடைய நிலையை வச்சு குறிப்பா பெருமாளை பிரிஞ்சு அவர் வசனத்துல இருக்கார் அந்த நிலையை வச்சு புரிஞ்சுட்டார் உடனே அவர் வந்து மனசால ராமனை நினைச்சு பார்க்கிறார் உடனே அடுத்த கஷணமே ராமனுடைய நினைவு வந்துடுறது ஏன்னா இதே மாதிரிதான் அவரும் கஷ்டப்பட்டு இருக்கார் இங்க எப்படி சீதா தேவியானவர் பெருமாளை பிரிஞ்சு அவருடைய துக்கம்ங்கிறது அவருடைய உடம்புல தெரியுது நன்னா அவருடைய முகத்துல தெரியுது அவருடைய கண் பார்வையில தெரியுது அவருடைய சரீரமே கிருஷமா இருக்கு அவருடைய வஸ்திரங்கள்லாம் ரொம்ப மலினமாக இருக்கு அவர் ஆகாரமே அவர் சாப்பிடலங்கிறது நல்லா தெரியுது ஒரு ரொம்ப தீவிரமான துக்கத்துல இருக்கிறவன் எப்படி துவண்டு விழுந்து கிடப்பானோ அந்த மாதிரி இருக்கார் இதை பார்த்த உடனேதான் அவருக்கு அந்த ஞாபகம் வருது ஏன்னா எப்படிப்பட்ட புருஷோத்தமனா இருக்கக்கூடியவன் பகவான் எப்படிப்பட்ட அழகு உடையவன் அவரும் அப்படிதான் இருந்தார் புருஷர்களுக்குள்ளே சிரேஷ்டமாக சகல சாமுத்ரிகா லட்சணத்தோடு கூட இருக்கக்கூடிய பெருமாள் ராமன் கூட சீதையை பிரிந்த துக்கத்தினால இப்படி இருக்கார் இப்ப அவருக்கு அழகா புரிஞ்சது ரெண்டு பேரும் இப்படி பிரிவு துக்கத்துல அவர்கள் இருக்கார் அப்ப அந்த அளவு பிரேமம் இந்த பிரிஞ்சு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ மனசளவுல துக்கம் அப்படின்னு இல்லாமல் சரீரத்தை கூட வாட்டக்கூடிய அளவு துக்கம் அப்படிங்கிறது இருக்குன்னா அது எந்த அளவு துக்கமா இருக்கும் நமக்கெல்லாம் என்னதான் பிரிவுன்னு வந்தாலும் மனசுல துக்கம் இருக்கே தவிர மேல அடுத்த வேலைக்கு நம்ம ஆகாரத்தை பார்த்துன்னு போயிடுவோம் மேல அடுத்த வேலைக்கு ஏதாவது ஆகாரம் வேணுமே அப்படின்னு வேடிக்கையாக ஒரு வச்சனம் கூட சொல்லுவார்கள் அப்படின்னா ஒருத்தருடைய பிரிவு இஷ்டமான ஒருத்தருடைய பிரிவு ஒன்று வந்துருத்து அப்படின்னா அவருக்கு மேற்கொண்டு அவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அதெல்லாம் பார்த்தபோது அடுத்து என்ன பண்ணலாம் கேட்டான்னா அடுத்து உழவு அரிசி போடச்சா கொஞ்சம் கூட போடுன்னாராம் அப்படின்னு வேடிக்கையா சொன்னான் என்ன கேட்ட எல்லாருக்கும் பசி அப்போ அந்த மாதிரி இருக்கு ஆனால் பெருமாளும் பிராட்டியும் அந்த பிரிவில சரீரத்தில் கூட அந்த கஷ்டங்கிறது தெரியுது அது அந்த பொருத்தத்தை நினைச்சு பார்க்கிறார் அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு துக்கத்துல இருக்கும்போது இவரை பிரிந்து அவர் எப்படி ஜீவிக்கிறார் அப்படின்னு உயிரே வாழ மாட்டாரு ஏன்னா உயிருக்கும் மேலாக சீதா பிராட்டியை வச்சுட்டு இருக்கார் பிராணனுக்கு மேல சீதா பிராட்டியை பெருமாள் வச்சுட்டு இருக்கார் சீதா பிராட்டிக்கோ கேட்கவே வேண்டாம் அப்படி கிச்சா இவரை பிரிந்து அவர் உயிர் வாழறாரு அது எப்படி உயிர் வாழ முடியுது அவரால அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் அப்ப அவரே அதுக்கு பதில் சொல்றார் அஸ்யா தேவியா மனஸ்தஸ்மின்னு தச்ச அஸ்யாம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தமபி ஜீவதி அவ ஒரு முகூர்த்த காலம் ஜீவிச்சுட்டு இருக்கானா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இவர்கள் இன்னும் பிரியலை மனசளவுல சரீரத்தினுடைய அளவுல ராமணன் வேணா பிரிச்சு விட்டானா இருக்கலாம் ஆனா சீதா பிராட்டியுடைய மனசுல மொத்தமாக ராமன் இருக்கார் ராமனுடைய மனசுல மொத்தமாக சீதா பிராட்டி இருக்கார் அப்ப இவா எங்க பிரிஞ்சா மனசளவுல இவளுக்கு பிரிவுங்கிறதே இல்லை ஏன்னா பெருமாள் சீதையே தான் நினைச்சுட்டு இருக்கார் தூங்கி எழுந்தா முதல் வார்த்தையே சீதே சீதே தி வியாகரன் பிரதிபுஜ்யதே அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா அழகா சொல்றார்
தூங்கி எழுந்தா முதல்ல சீதான் தான் முதல்ல நினைக்கிறார் அப்படின்னார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றார், தூக்கமே கிடையாது, தூங்கினா தானே, தூங்கி எழுந்தாங்கிறது இருக்கட்டும், முதல்ல தூக்கங்கிறதே கிடையாது. அனித்ரஹா சததம் ராமஹா, சீதாதேவியை நினைச்சுட்டு இருக்கும்போது கண்ணுல தூக்கம் வராது. அப்படி எப்பாவது தன்னையும் மீறி தூக்கம் வந்த மாதிரி இருந்தா உடனே சீதே அப்படின்னு அப்படி உடனே முயற்சிக்கிறார். நீண்ட நேரம் தூக்கங்கள்லாம் கிடையாது. அப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருடைய மனசு பரஸ்பரம் மனசினாலே அவர்கள் பிரியாம இருக்கிறார்கள். சீதேதி மதுராம் வாணியும் வியாகரன் பிரதி புத்தியதே அப்படின்னு சொல்றார். அப்ப சீதாதேவி அவரை பொறுத்த வரைக்கும் பிரியாம இருக்கிறபடினாலே இப்ப பகவான் நாராயண அபிமத ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கிறதுக்கு மேல மனசுன்னு ஒண்ணு சேர்த்துக்கணும் போல இருக்கு இங்க. ஏன்னா மனசளவுலயும் இவருக்கு ஏற்ற மனசு அவருக்கு இருக்கு, அவருக்கு ஏற்ற மனசு அப்படிங்கிறது இவருக்கு இருக்கு. அதனாலதான் ஜீவிச்சுன்னு இருக்கார். அப்படின்னா இங்க வால்மீகி அழகா ஒரு பதம் போடுறார், தேன இயம். அந்த அவரால் தான் இவள் இங்க ஜீவிக்கிறார், இவளால் தான் அவர் ஜீவிக்கிறார். சச்ச தர்மாத்மா அப்படின்னு சொல்லச்ச, ராமனை பற்றி சொல்லச்ச தர்மாத்மான்னு ஒரு பதம் ஒண்ணு போடுற. இப்ப என்ன தர்ம தர்மத்தை பத்தியா சொல்லிட்டு இருக்கோம், தர்மசாஸ்திரம் பேசலையே நாம. நாம கிட்டத்தட்ட ஒரு காதல் கதை மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு நாயகன் ஒரு நாயகி, இவர்கள் எப்படி மனசளவிலே சேர்ந்து இருந்தார்கள், இவர்கள் பிரிவிலே எப்படி துக்கப்பட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேம கதா. ராமாயணங்கிறதுல பிரேம கதாவும் இருக்கு. அப்போ பிரேம கதா தானே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா வால்மீகி சொல்றார், அப்படி இல்லை, இது தர்மம் அப்படிங்கிறார். ஒருவன் அப்படி நினைத்தானால், ஒருவன் தன்னுடைய நாயகிக்காக தன்னுடைய மனைவிக்காக ஒருத்தன் அந்த அளவு உருகி இருந்தான்னு வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. வைராக்கியங்கிறது இந்த விஷயத்துலாம் வரணுங்கிறது கிடையாது. யம்சா எக்கிருத்தே ராமஹா சதுர்பிகி பரிதப்பியதேன்னார். ராமனுக்கு நாலு விதத்துல கஷ்டமா, பிராட்டியை பிரிஞ்சு தன்னுடைய மனைவி ஒரு பெண் எல்லாத்துக்கும் மேல பத்தினி, தர்ம காரியங்கள்லாம் பண்ண வேண்டியவள், கூட இருந்து சகதர்மச்சாரணியா இருக்க வேண்டியவள், இனிமே நான் தர்மத்தெல்லாம் எப்படி பண்ணுவேன்னு கஷ்டப்படுறார். அதனால தர்மாத்மாவுக்கு அடையாளம், மனைவியை பிரிந்து இருக்கக்கூடியவன் அதுவா கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய மனைவியானவள், அந்த பிரிவு துக்கத்திலே அவள் வாடி இருந்தாளானால் அது சாஸ்திர ரீதிப்படியாக அவர்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். சேர்ந்து இருந்து சந்தோஷமா இருந்தாள்னா அதுவும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அவ தர்மத்தை விடலைன்னு அர்த்தம் இல்ல. இந்த பிரிவில அவர்கள் வந்து தொடச்சு போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, சரி என்னப்போ அப்படின்னு சொன்னான்னா அது வந்து தர்மமாக இருக்க முடியாது. அதனாலே நம்மளுடைய சாஸ்திரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி பிரேமம் அப்படிங்கிறது தர்மம். இந்த கணவன் மனைவி பிரேமத்தை தாண்டி வேற ஏதாவது பிரேமம் இருந்தா அது முதல் அதர்மம், முதல் முதல் பாபம் அது, அப்படின்னு தானே இருக்கு. அதனால பெருமாள் ஸ்ரீ ராம அவதாரத்திலே தர்ம ஆச்சரணத்துக்குன்னே உதரித்தவர் இந்த தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். பதிபத்னி தர்மங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வால்மீகி சொல்றார். அதனாலே மனசளவுலே நாயகன் நாயகிக்கு ஒரு பொருத்தம் இருக்கணுங்கிறது சகலத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய எல்லா திருவேணியும் சுவாமி தேசிக நாயகிக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு மேல மனசு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் நாயகி நாயகின்னு சொல்லும்போது முதலே சொன்னேன், மனசு மனசு பிடிச்சிருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஸ்ரீமத் பாகவதத்துல பெருமாள் அமிர்த மதனம் பண்ணும்போது அங்கிருந்து பிராட்டியானவர் அவதாரம் பண்றான்னு வரும். அவர் அவதாரம் பண்ண உடனேயே அவர் நம்மாத்துக்கு வருவாரான்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறார் தேவர்கள்லாம். ஏன்னா பிராட்டியார் அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரியும். அவர் ஆத்துக்கு வந்துட்டாருன்னா அப்ப லக்ஷ்மி தேவி கடாட்சம் வந்துருத்தோம், அப்புறம் அதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம், அவளுக்கு அது காட்டுல சௌக்கியங்கிறது எதுவுமே இருக்காது. பிராட்டியார் என்ன பண்றார், தன்னுடைய மனசுக்கு ஏற்ற மனசு யாருக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறாராம். அந்த சமயத்துல நூனம் தப்போ எஸ் நமன் ஜெயாக அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகம் இருக்கு. தன்னுடைய மனசுக்கு ஏற்ற மனசு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தான்னா துர்வாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் மகா தபஸ்வி, நிறைய படித்தவர், மகா பண்டிதர், பெரிய ரிஷி, மகா தபஸ்வி, ஆனா மகா கோபிஷ்டர். அப்ப இத்தனை படிச்சு என்ன பிரயோஜனம், நிறைய படிச்சு ஒருத்தர் ஏகப்பட்டவ படிச்சிருக்கார் ஆனா கோபத்தை ஜெயிக்க முடியலன்னா அவன் படிச்சு என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி நிலையில துர்வாசர் அப்படின்னு இருக்கார். பிரகஸ்பதினு ஒருத்தர் இருக்கார், மகாஜானி, இவர் மகா தபஸ்வி மாதிரி பிரகஸ்பதி தேவலோக குருவா இருக்கக்கூடியவர், மகாஜானி, ஆனா காமத்தை ஜெயிக்க முடியலையே அவர்னால.
இந்திரன் ஒருத்தன் இருக்கான், மகேஸ்வரன்கிற மாதிரி தேவலோகத்துக்கெல்லாம் அதிபதியா ஒருத்தன் இருந்து இருக்கான், எல்லாரையும் ஆளக்கூடிய அளவு சாமர்த்தியங்கள்லாம் இருந்துருக்கு. அப்ப கம்பீரமான ஒரு மனசு அப்படிங்கிறது இந்திரனுக்கு இருக்கு. ஆனால் கூட பயப்படுறானே, அசுரர்கள் எப்ப வந்துருவாளோ அப்படின்னு எதுக்கத்தாலும் பயந்துட்டு இருக்கான். அசுரர்கள் வந்தாலே பயம் வந்துடுறது. அப்ப இவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமை இருந்தா கூட மனசெலவுல பார்த்தா ஒருத்தருக்கு காமம் இருக்கு, மனசெலவுல பார்த்தா ஒருத்தருக்கு கோபம் இருக்கு, மனசெலவுல பார்த்தா ஒருத்தருக்கு பயம் இருக்கு, இப்படியே இருந்துட்டு இருக்கு மொத்த பேருக்கும். அப்போ எந்த மனசு சுத்தமான மனசு, சுத்தம் மனஹான்னு வருது. இதுல சுத்தமான மனசுன்னு அர்த்தம் கேட்டா காமம் கிடையாது, கோபம் கிடையாது, இந்த மாதிரியான மதம் மாத்சரியம் முதலான துர்குணங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ நிரபேட்சமீசீதம், எந்த அபேட்சையும் இல்லாமல் சுத்தமா இருக்கணும். மனசுனா அலைப்பாயுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது வேணுமா அது வேணுமா இது இப்படியா, நம்ம கஷ்டத்துக்கு மேல நமக்கு கஷ்டத்துக்கு மேல பக்கத்துல வேற இருக்க ஏதாவது நடந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சே இவன் மனசு அலைப்பாயும். ஐயோ அவருக்கு அப்படி இருந்துருத்தாமே, அவருக்கு அப்படி நடந்துருத்தாமே, அது எனக்கு வரலையே அப்படின்லாம் வரும். நிரபேட்சம், ஆனா மனசுல அபேட்சையே இல்லை அப்படின்னா தேவையில்லை, நமக்கு என்ன இருக்கோ அது நமக்கு திருப்தியா இருக்கும் அப்படின்னா அப்போ அதுதான் சுத்தமான மனசு. இந்த ஸ்லோகத்துல சுத்தம் மனஹா அப்படின்னு வரும். அப்போ அப்படிப்பட்ட சுத்த மனசு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா பெருமாளுக்கு தான் இருக்கு. உடனே என்ன பண்ணார் லட்சுமி தேவியானவர், இந்த மனசு தான் நான் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறதுக்காக நேர போய் எம்பெருமானுடைய திருவக்ஷஸ்தலத்திலே அவர் வீற்றிருந்தார். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கச்ச எம்பெருமானுடைய மனசு தான் என் மனசுக்கு ஏற்றது. இவர் திருப்பார்கடல்ல இருந்து வந்திருக்கார், திருப்பார்கடல் எத்தனை குளிர்த்தியா இருக்கும் அதே மாதிரி குளிர்த்தியானவர் பிராட்டியானவர். தாமரைப்பூல இருந்து வந்தவர், தாமரைப்பூ எத்தனை குளிர்த்தியா இருக்கும் அதே மாதிரி குளிர்த்தியாக மிருதுவாக இருக்கக்கூடியவர் பிராட்டியானவர். திருப்பார்கடலுடைய குளிர்த்தி, தாமரைப்பூவனுடைய மார்தவம், இது எல்லாம் கலந்து பிராட்டியாருடைய திருமேனியில இருக்கு. அப்படிப்பட்ட திருமேனியில் ஒரு மனசு ஒண்ணு இருந்தா அது இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனசு ஒண்ணு பிராட்டிக்கு இருக்கு, அதுக்கு ஏற்ற மனசு யாருக்கு இருக்குன்னு பார்த்தான்னா பெருமாளுக்கு தான் இருக்கும். ஆர்திரம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பத்துல ஸ்லோகம் ஆரம்பத்துல வரும். ஆர்திரம்னா ரொம்ப ஈரமானது, தாமரைப்பூ மாதிரி ஈரப்பதம் மாறாமல் இருக்கக்கூடியது. பூவுக்கு ஈரம் அப்படின்னா ஈரமா இருக்குன்னு அர்த்தம், மனசுக்கு ஈரம் அப்படின்னா கருணையா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஈரமான மனசே அப்படின்னா கருணையுள்ள மனசே அப்படின்னு அர்த்தம். ஆக எம்பெருமான் வீரன் அப்படின்னு மட்டுமல்ல ஈரம் உள்ளவன் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் பிராட்டி ஆனவர் இந்த திருமனசுல அவர் நித்திய வாசம் பண்ணிட்டு இருக்க பெருமானுடைய திருமார்பிலே. அதனால இந்த பிராட்டியினுடைய பாவத்துல இருக்கக்கூடிய தேசிக நாயகியானவர் பெருமாளுடைய திருமார்பை சொல்லச்ச திருமார்பின் ஆச்சியாரை சொல்றார், அங்கே இருக்கக்கூடிய வனமாலையை சொல்றார். ஆனா அதெல்லாம் போறாது, முக்கியமாக எம்பெருமானுடைய திருமனசு திரு உள்ளம் அப்படிங்கிறதும் அந்த திருமார்பு கிட்ட தானே இருக்கு உள்ளுக்குள்ள. அதனால அதையும் அவசியம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம். இங்கே இதுல வந்து எம்பெருமானுடைய மனசில் இருந்துதான் சந்திரன் உண்டானான் அப்படின்னு ஒரு விஷயம் வேதத்துல இருக்கு. நம்ம தான் அடிக்கடி பார்க்கணும் இல்லையா, அதாவது என்னன்னு கேட்டா வேதாந்த விஷயமும் வரும், அதே சமயம் இந்த நாயிகா பாவமும் வரும், எல்லாம் வரும். இதுல எம்பெருமானுடைய மனசுல இருந்து சந்திரமா மனசோ ஜாத்தகா, மனசுல இருந்து சந்திரன் உண்டானான், அதை அடிப்படையா வச்சு ஸ்லோகம். மனசுல இருந்து சந்திரன் உண்டானான்னு சொல்லும் போது எந்த அளவு பொருத்தம் இருக்கு? புருஷ சூத்திரத்துல எங்கிருந்து யார் உண்டானார்கள்னு சொல்லும்போது எல்லாமே கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், ஏதோ வெறும் கதை மாதிரி சொல்லிட்டு போல. ஒண்ணு ஒரு சாமஞ்சஸ்யம், ஒரு பொருத்தம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. என்ன கேட்டா சந்திரனும் குளிர்த்தியா இருக்கான், மனசும் குளிர்த்தியா இருக்கு, எம்பெருமானுடைய மனசு. அதனால மனசுல இருந்து சந்திரன் வர்றதுதான் பொருத்தமாக இருக்கும். அக்னியில இருந்து சந்திரன் வந்தான் அப்படின்னா பொருத்தமா இருக்காது. அப்படி பார்த்தானா கிட்டத்தட்ட ஆறு ஏழு பொருத்தம் வந்திருக்கு எம்பெருமானுடைய மனசுக்கும் அந்த சந்திரனுக்கும். அதனால்தான் பெருமாள் மனசுல இருந்து சந்திரனை சிருஷ்டிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரு தடவையா சிருஷ்டிச்சார், எத்தனை கல்பங்கள், எத்தனை சந்திரனை இது வரைக்கும் பெருமாள் சிருஷ்டிச்சிருப்பார் அப்படின்னா எத்தனையோ கோடிக்கணக்கான கல்பங்கள் போயிருக்கு. அத்தனை கல்பங்கள்ல அத்தனை சந்திரன்களை இந்த எம்பெருமான் தன்னுடைய மனசுல இருந்து சிருஷ்டிக்கிறான்னா அத்தனை சந்திரன் அத்தனை சந்திரன்களை சிருஷ்டிக்கிற அளவு எம்பெருமானுடைய மனசு அவ்வளவு குளிர்த்தியாக இருக்கு என்பதாக தெரிகிறது. அதனால இந்த ஸ்லோகத்துல இப்ப ரெண்டு அர்த்தம் வரும், ஒண்ணு சந்திரனுக்கு வரும், இன்னொன்னு எம்பெருமானுடைய மனசுக்கு வரும். மனசுல இருந்து சந்திரன் வந்தான் அப்படின்னு சொன்னா மனசுக்கும் அந்த சுபாவம் இருக்கு, சந்திரனுக்கும் அந்த சுபாவம் இருக்கு. எங்கேருந்து யார் வராளோ அவர் ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கும் இல்லையோ. தசரதர் கிட்டே இருந்து பெருமாள் ராமன் அவதாரம் பண்ணார், தசரதரும் சத்தியசந்தர், ராமனும் சத்தியசந்தரம்.
தசரதனும் சத்தியசந்தரா இருக்கவேதான் ராமனால சத்தியசந்தன இருக்க முடியிருதுங்கிறான். ஏன்னா அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிறந்தபடினால்தான். வசுதேவர்கிட்டேந்து கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா, அதனால்தான் வசுதேவரும் மகாத்மா, கிருஷ்ணனும் மகாத்மாவா பகவத்கீதை உபதேசம் பண்றான். மகாத்மாக்கள்லாம் எப்படி நடந்துக்கணும், சுக துக்கங்களையும் அப்படி சமமா பாவிக்கணும் அப்படின்னு அதையெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான் கிருஷ்ணனும். உபதேசம் பண்ணணும்னா இவர் முதல்ல மகாத்மாவா இருக்கணுமே, கிருஷ்ணன் சுகதுக்கங்களை சமமா பாவிக்கணுமே. இவர் எங்க கத்துண்டாருங்கட்டா, இதுக்கு இவ அப்பா கிட்ட இருந்து இவர் கத்துட்டு இருக்காரு, வசுதேவர் கிட்ட இருந்து. அதனால வசுதேவன் கிட்ட இருந்து கத்துட்டு வாசுதேவன் கிருஷ்ணன் கொஞ்சம் பகவத்கீதை உபதேசத்தை பண்ணும். அந்த மாதிரியாக பிதாவினுடைய குணம் தானே புத்திரனுக்கு வரும். அந்த மாதிரி சந்திரன் இவ்வளவு குளிர்த்தியா இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன கேட்டா, சந்திரன் எங்க வந்தான் பாரு அப்படின்னா பெருமாளுடைய திருவுள்ளத்தில் வந்திருக்கான்னா அதுதான் காரணம் இவ்வளவு குளிர்த்தியா இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியறான். அந்த ரீதியில சந்திரனுக்கு இருக்கிற சுபாவம் எல்லாம் மனசுல இருந்து வந்திருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போ விபுதநாத அப்படின்னு தேவாதிநாதனே அப்படிங்கிறார். ஆர்திரம் தமோமதனம் ஆசிரித தாரகம் தே, உன்னுடைய மனசானது இருக்கு ஆர்திரம் ஈரமா இருக்கு, தமோமதனம் தமசை போக்கடிப்பதாக இருக்கு. தமசனா அஜ்ஞானம்னு வச்சுக்கலாம், இல்ல தமசனா தமோ குணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தினால் தானே நம்மளுடைய அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குறான், மனசுனால தானே. அதனால ஆசிரித தாரகம் ஆசிரிதர்கள், எம்பெருமானை ஆசிரிதர்கள் யாரோ அவர்களை தாரணம் பண்ணுவது, அவர்களை சம்சாரத்திலிருந்து விமோசனம் பண்ணி மோட்சத்தை கொடுக்க வல்லது. சுத்தம், இது மூணு விஷயம், ஒன்னு ஆர்திரம், ரெண்டாவது தமோவசனம், மூணாவது ஆசிரித தாரகம், தேனா உன்னுடைய அர்த்தம், நாலாவது சுத்தம், அஞ்சாவது சுமனசாம் அமிர்தம் துகானம், நல்ல மனசு உள்ளவர்களுக்கு அதாவது நல்ல பண்டிதர்களுக்கு அமிர்தம் துகானம் அப்படின்னா அமிர்தம்னா மோட்சம், அந்த மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது இது எம்பெருமானுடைய மனசு. அதாவது நல்ல ஞானிகளுக்கு அப்படின்னு வச்சுப்போம், நல்ல ஞானிகளுக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது அப்படின்னு. தத்தாதிருஷம், அப்படிப்பட்ட பெருமை எல்லாம் உடையது. தத்தாதிருஷம் விபுதநாத சமிருத்த காமம், எல்லாத்துக்குமே மனசு சமிருத்த காமம் அப்படின்னா நிறைய இஷ்டங்கள் எல்லாம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானு என்னென்ன ஆசைப்பட்டானோ அந்த ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே எம்பெருமான் தன்னுடைய மனசுனாலேயே சம்பாதிச்சிருவான், வேற எதுவுமே அவனுக்கு தேவையே கிடையாது. அதனால அவனுடைய மனசே சர்வ ஆசையும் அவனுக்கு பூர்த்தி பண்ண வைக்கிறபடினால சமிருத்த காமம், இவனுடைய காமங்களை எல்லாம் சமிருத்தமா ஆசைப்பட்டதெல்லாம் சமிருத்தமா இருக்கும்படியாக இவனுடைய மனசே இருக்கு. சர்க்கேஷு இதம் பவதி சந்திரமதாம் பிரசூதி, இதம் இந்த மனசானது சர்க்கேஷு சிருஷ்டிகளில் சந்திரமசாம் பிரசூதி சந்திரர்களுக்கு காரணமாக ஆகிறது, பிரசூத்தினா பிரசவ காரணமாக ஆகிறதுன்னு அர்த்தம், சந்திரன்களை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மனசானது சிருஷ்டி காலங்களிலே சந்திரனுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கு என்பது இதுல இருந்து தெரியுது. இதுல மனசுக்கு இத்தனை குணம் சொன்னாரு இல்லையோ, இத்தனை குணம் அப்படியே சந்திரனுக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டானா, மனசு மனசுல இருந்து வந்ததுங்க அப்படின்னால்தான் அப்பா அவனுடைய குணம் புத்திரனுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த குணம் எல்லாம் அவனுக்கு வந்திருக்கு என்று தெரியுது. சந்திரனுக்கு பார்த்தானா ஆர்திரம், இப்போ சந்திரனுக்கு ஆர்திரம்னா ஈரமா இருக்குன்னு அர்த்தம், சந்திரனுக்கு குளிர்ச்சி இருக்கும் இல்லையோ அதனால. அப்புறம் தமோமதனம்னா இருட்டை போக்கடிப்பதுன்னு அர்த்தம். ஆசிரித தாரகம், இப்ப தாரகம்னா நட்சத்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு, ஆசிரித தாரகம்னா நட்சத்திரங்களாலே ஆசிரியக்கப்பட்டது, அதான் நட்சத்திரங்கள்ல சந்திரனோட கூட இருக்கு, சந்திரனுக்கு நட்சத்திரங்களுக்கு பர்த்தாவா சந்திரன் இருக்கான் பத்தியா இருக்கான் அப்படின்னு சொல்றது. அப்புறம் சுத்தம், அப்புறம் சுமனசாம் அமிர்தம் துகானம், எல்லாருக்கும் அமிர்தத்தை சந்திரனுடைய கிரணத்துக்கு அமிர்தம்னு பேர், அமிர்த கிரணன் அப்படின்னு சந்திரனுக்கு பேர். ஏன்னா சந்திரனே அமிர்தன்லேருந்து வந்தவன், அமிர்தத்தை கடையும் போது தானே சந்திரன் வந்தான், முதல்ல விஷம் வந்துட்டு வெளியில விஷத்தை எடுத்தாச்சு, எடுத்த அப்புறம் அமிர்தம் வருது, அந்த அமிர்தம் வரதுக்கு முன்னாடி தான் சந்திரன் வந்தான். அதனால அந்த சந்திரனுக்கு எல்லாருக்குமே அமிர்தத்தை கொடுக்க முடியறதான், குறிப்பா தேவர்களுக்கெல்லாம் சந்திரனுடைய கலையிலேருந்து அமிர்தங்கள் கிடைக்கிறது அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால சுமனசாம் தேவர்களுக்கு அமிர்தம் துகானம், அமிர்தத்தை கொடுப்பவன். அப்புறம் சமிருத்த காமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது சமிருத்த காமம்னா காமத்தை அதிகமாக்குவதுன்னு அர்த்தம்.
அதாவது காதலர்களுக்கு நாயகன் நாயகிகளுக்கு சந்திரனை பார்த்தாலே அவர்களுக்கு காமங்கிறது அதிகமாகும் ரொம்ப பிடிச்சிருக்கும் சந்திரனுடைய நிலவொளியிலே இருந்து நிறைய பாட்டெல்லாம் பாடுற நம்ம பார்த்துருக்கோம் இல்லையோ அந்த மாதிரி ஆக இப்படி சந்திரனும் எம்பெருமானுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அதனால்தான் சந்திரன் மனசுலேருந்து உண்டானான்னு பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆர்திரம் தமோமதனம் ஆசிரித தாரகம் தே சுத்தம் மனசு மனசாம் அமிர்தம் துகானம் தத்தாதசம் விபுதநாத சமிருத்த காமம் சர்க்கேஷ்விதம் பவதி சந்திரமசாம் பிரசூதி இதுல ஆர்திரம் அப்படின்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட அபராதம் பண்ணினாலும் அந்த அபராதம் பண்ணினவர்களையும் மன்னிக்கும்படியான அளவு எம்பெருமானுக்கு கருணை அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு அதனால அவ்வளோ ஈரமா இருக்கான் இது ரொம்ப ரொம்ப ஈரமாச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்னாகும் அப்படின்னா அதை பத்த வைக்க முடியாது பிறகு ரொம்ப ஈரமாயிடுச்சுன்னா என்ன ஆனாலும் அடுப்பு பத்த வைக்காது அந்த மாதிரி எம்பெருமான் அத்தனை ஆர்திரமா இருக்கிற அப்படின்னால அதுல ஊஷ்மலத்துவம் உஷ்ணபாவம் அப்படிங்கிறதே வராதான் யார்கிட்டையும் குரூரத்தன்மை அப்படிங்கிறதே வரையாதான் ஆண்ட சம்சயம் பரோதர்மா தொத்தையவ மயாஸ்ருதா அப்படின்னு பிராட்டியே எம்பெருமான பத்தி தான் சொல்றார் குரூரபாவமே அவனுடைய மனசுக்கு கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்றார் ஆக ஏதாவது எப்போவாவது குரூரத்தன்மை அதாவது ஏதாவது எப்போவாவது அது உஷ்ணம் ஆச்சுன்னா கூட நாம பண்ற அபராதங்கள்னாலே உஷ்ணம் ஆனா மாதிரி ஆனா கூட மறுபடியும் குளிர்ந்துடும் அதையே நினைச்சுண்டு அதாவது ஜலம் மாதிரி சொல்ற அப்போ தயாசதத்துல சொல்லும் போது ஜலத்தை ரொம்ப உஷ்ணமாக்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன அவங்க கிட்ட கொஞ்சம் ஆச்சுன்னா தானே குளிர்ந்து போயிடும் ஏன்னா குளிர்ச்சி தான் அதுக்கு சுபாவம் நாம உஷ்ணமாக்கினாதான் உஷ்ணமாகவே தவிர பொதுவா குளிர்ச்சி சுபாவம் அந்த மாதிரிதான் பெருமாளுடைய மனசும் அதுக்கு குளிர்ச்சி தான் சுபாவம் கருணை தான் சுபாவம் நாம அபசாரம் பண்ணா அப்போ உஷ்ணமாகுமே தவிர உடனே தண்டனை கொடுப்பானே தவிர மறுபடியும் குளிர்ந்துருவோம் அன்னைக்கு நீ அந்த தப்பு பண்ணியேன்னு அதையே நினைச்சிட்டு கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட கோபப்பட்டுருந்து இப்படிலாம் பெருமாள் இருக்க மாட்டான் அன்னைக்கு கோயில்ல வந்து தப்பு பண்ணியே கோயில் வந்து அபசாரப்பட்டியே அன்னைக்கு என்னை நிந்தையெல்லாம் பண்ணியே போன ஜென்மத்துல பகவானே இல்லைன்னு சொல்லி என்னை தூஷிச்சியே அப்படிலாம் நினைக்க மாட்டான் அப்பப்போ அது முடிஞ்சு மறுபடியும் பழைய நிலைக்கு எம்பெருமானவன் குளிர்ந்த நிலைக்கு வந்துருவான் கர்மோபதத்தைவ சீதலதா முதன்வான் அப்படின்னு வரும் ரொம்ப தாபம் பண்ணா கூட ஜலமானது மறுபடியும் பழைய குளிர்ச்சி நிலையை அடைஞ்சிரும் அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இது சுவாபாவிகமாக இருக்கு எம்பெருமானுடைய மனசுல அப்படிங்கிறது முதல் விஷயம் தமோமதனம் அப்படின்னு இரண்டாவது அதாவது சந்திரனானவன் இருட்டை போக்கடிக்கிறான் சரி எம்பெருமானவன் தமசை போக்கடிக்கிறான் நம்மளுடைய தமோ குணத்தை போக்கடிக்கிறான் சொல்லலாம் நம்முடைய அஜானத்தை போக்கடிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தமசனா சம்சாரம் வச்சுன்னா சம்சாரத்தை போக்குறேன் எதுவும் என்ன சொல்லிக்கலாம் இப்போ அர்த்தம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா எம்பெருமான் தன்னுடைய மனசுனால்தான் எல்லாத்தையும் செய்யறான் அதாவது சங்கல்பத்தினாலதான் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு சாதிச்சார் சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னார் என்ன கேட்டா நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து விமோசனம் எப்படி வரும்னா பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் வரும் நாம எதை பண்ணாலுமே என்னதான் சரணாகதி பண்றோம் இல்ல பக்தி யோகம் பண்றோம் ஏதோ ஒண்ணு பண்றோம் ஆனா கடைசியில மோட்சம் கொடுக்கறது எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் இவன் மோட்சத்துக்கு வரட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறான் அதனால அந்த சங்கல்பம் தான் உண்மையிலே சூரியோதயம் தமசை போக்கடிக்கிற சூரியோதயங்கிறது சங்கல்பம் தான் அப்ப நாம உபாயங்கள்லாம் பண்றோமே இது என்ன கேட்டா அது சந்திரோதயம்னார் இதை அழகா கவனிக்கணும் போ ஏன்னா பிரபோத சந்திரோதயம்னு ஒரு நாடகம் ஒன்று இருக்கு அது அத்வைத மதத்தில் ஒருத்தர் பண்ணது நம்மளுடைய ஞானம்ங்கிறது இருக்கே அது சந்திரோதயம் மாதிரி அப்படின்னார் அதாவது இருட்டுல நமக்கு வழி காட்டுறது இருட்டில் எப்படி ஆனால் ராத்திரி வேளையில இருட்டில் தவிக்கும் போது சந்திரன் வழி காட்டுவானோ அந்த மாதிரி இருட்டில் வழி காட்டுறதா இருக்கு பிரபோதம் ஞானம்ங்கிறது ஆனால் பகவத் சங்கல்பம்ங்கிறது கொள்ளு அது சூரியோதயம் மாதிரி அது இருட்டையே ஒழிச்சிடும் அந்த மாதிரி சம்சாரத்தையே ஒழிச்சிடும் அதனால நமக்கு வந்திருக்கக்கூடிய ஞானமோ இல்லை நாம செய்யக்கூடிய சரணாகதி உபாயமோ இது நம்மளுடைய சம்சார இருட்டை போக்குவதில் அது சூரியன் இல்லை இது சந்திரன் இது நமக்கு வந்திருக்க ஞானங்கிறது தாற்காலிகமாக இந்த அதாவது சந்திரன் தான் என்ன கேட்டானா தாற்காலிகமாக இருட்டுங்கிறது கொஞ்சம் போன மாதிரி இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் இருட்டு இருந்துட்டே இருக்கும் அதே சமயம் இருட்டில் நம்ம அல்லாட வேண்டாம் ஓரளவு சந்திரன் இருக்கு அப்படின்னால சமாளிச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கிற ஞானம் நாம செஞ்சிருக்கிற சரணாகதி அப்படிங்கிறது நாம இப்ப சம்சாரத்திலாம் இருந்துட்டு இருக்கோம் ஆனா சம்சாரத்துல இருந்துட்டுச்சு சம்சார தாபங்கள்லாம் ஓரளவு இல்லாமல் நம்மளால சமாளிச்சுட்டு போக முடியுது அப்படிங்கிற ரீதியில இருக்கு ஆனா அதே சூரியோதயம் ஆச்சுன்னா என்ன ஆகும் இருட்டே போயிடும் அப்ப நமக்கு எந்த கவலையும் இல்லை நம்ம பாட்டுக்கு அனாயாசமா நடக்கலாம்
அந்த சூரியோதயம் தான் பகவானுடைய சங்கல்பங்கிற சூரியோதயம், அது வந்தா மோட்சம் தான். நீ மோட்சத்துக்கு வா அப்படின்னு பகவான் ஒரு சங்கல்பம் பண்றான் கடைசியில, அந்த சங்கல்பம் பண்ணவுடனே நம்ம மோட்சத்துக்கு போறோம். அதனாலே பெருமாளுடைய சங்கல்பங்கிறது சூரியோதயம், நம்மளுடைய சரணாகிதி முதலான உபாயங்கள்லாம் சந்திரோதயம் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல. அதனால அந்த ரீதியில தமோமதனம் அப்படின்னா இருட்டை நன்னா போக்கடிக்கக்கூடியது எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் அப்படிங்கிறதுனால அந்த திருவுள்ளத்துக்கு இப்படி சொல்ற. ஆசிரித தாரகம் தே, ஆசிரிதர்களை தாரகம் உத்தாரணம் செய்வது, உத்தாரணம் செய்வது இந்த சம்சாரத்தை கடக்கும்படி பண்ணுவது எம்பெருமானுடைய மனசு. அதுதான் முன்னாடி பார்த்தோம். தமோமதனம்னா இருட்டை போக்கி, சம்சார இருட்டை போக்கி தாரணம் பண்ணுவது. சந்திரனுக்கு சொல்லச்ச தமோமதனங்கிறது ரொம்ப சுலபம், ஏன்னா இருட்டை போக்கடிக்கும்னு. ஆசிரித தாரகம் சொல்லச்ச தாரகம்னா நட்சத்திரம்னு அர்த்தம் சொன்னேன். அதாவது பிரஜாபதே ஸ்திரே ஸ்திரிகம்சத்து ஹிதர் ஆசன்னு ஆரம்பிச்சு வேதத்தில் ஒரு கதை இருக்கு. 27 நட்சத்திரங்கள், இன்னொரு 6 பேர், இந்த கிருத்திகா நட்சத்திரம் மொத்தம் 7 உண்டு. மொத்தமா 33 பேரை சந்திரனுக்கு விவாகம் பண்ணி வச்சார் அப்படின்னு அஸ்வினி பரணி இவாளுடைய பெயர், இவாளை விவாகம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ரோஹிணி கிட்ட சந்திரனுக்கு ரொம்ப ஆசை இருந்துன்னு ஆரம்பிச்ச ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதனால ஆசிரித தாரகம், கடைசியில் அந்த மனைவி எல்லாம் அவனை தான் ஆசிரியச்சு இருந்தா. அப்புறம் சுத்தம் மனஹா, அடுத்து சுத்தம் அப்படின்னு எம்பெருமானுடைய மனசை பத்தி சொல்லச்ச, சுத்தமான மனசு. அதனால தானும் சுத்தமா இருந்து நம்மையும் சுத்தமாக்கக்கூடிய அளவு சுத்தமான மனசு. பரிசுத்தேன மனசா ஏகேன கிராஹ்யா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் வரும். எம்பெருமானை விட்டா நம்ம மனசு சுத்தமா இருந்தா தான் அவனே புரிவான், இல்லட்டா பகவானையே சரியா புரிஞ்சுக்க முடியாது. மலின மனோபி மலினானாம் ஏவ கிராஹ்யத்வாது, எப்பவுமே நல்ல மனசு உள்ளவன் நல்லவனோட சேருவான், கெட்ட மனசு உள்ளவன் கெட்டவனோட சேருவான். அப்ப நாம நம்ம மனசுனால எம்பெருமானோட நம்ம சேர்ந்துருக்கோம்னா முதல்ல நம்ம மனசு நல்லாக்கணும். பரிசுத்தமான மனசு இருந்தாதான் எம்பெருமானோட நாம சேர முடியும், இல்லட்டா அவனோட நாம சேர முடியாது. ஏன்னா மலின மனோபி மலின மனசு மலினானோட தான் சேரும். தமிழ் கூட அழகா பாட்டு, இது பாஷ்யக்காரர் வார்த்தை அது, மலின மனோபி மலினானாமேவ கிராஹ்யத்வாத், மலின மனசு மலினால தான் புரிஞ்சுக்க முடியும். நல்ல மனசு இருந்தாதான் நல்லவாளை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? பொதுவா எப்படி உண்டோ இல்லையோ, தர்மபுத்திரன் நல்லவன் சொன்னானா அவன் நல்லவனா இருந்தாதான் தர்மபுத்திரன் நல்லவன் சொல்லுவான், இல்லாட்டா இவன் நல்லவனா இருந்தவன் சொல்லுவாங்க, தர்மபுத்திரன் நல்லவன் சொல்றதுக்கு இவன் வாய் வராது, அவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு வரும், மகாபாரதத்துல வரும். அந்த மாதிரியாக மலின மனசினாலே மலினர்களை தான் புரிந்துக்க முடியும், நல்ல மனசினாலே தான் நல்லவர்களை எல்லாம் புரிந்துக்க முடியும். அப்போ இந்த எம்பெருமானுடைய மனசை புரிந்துக்கிறோம்னா முதல்ல நமக்கு ஒரு நல்ல மனசு வேணும். அந்த நல்ல மனசினாலே எம்பெருமானுடைய சுத்தமான மனசு அப்படிங்கிறது நமக்கு புரியும் என்பதாக அர்த்தம். சுத்தம் மனஹா சுமனசாம் அமிர்தம் துகானம், சுத்தன சந்திரனுக்கு சுத்தனா சந்திரன் வந்து பொதுவா சந்திர கிரணங்கள்லாம் சுத்தமா இருக்கிறபடினால சுத்தம் மனஹா அப்படி சுத்தம்னு அதுக்கு பெயர். அப்புறம் சுமனசாம் அமிர்தம் துகானம், சுமனசுகளுக்கு நல்ல ஞானிகளுக்கு அமிர்தத்தை கொடுப்பது, எது அமிர்தம்னா மோட்சம் அர்த்தம், எம்பெருமானுடைய சங்கல்பம் தானே. சந்திரனை சொல்லிச்ச சுமனசுன்னா தேவர்களுக்கு அமிர்த கிரணத்தை கொடுப்பது, தேவர்களுக்கு சந்திரனுடைய அமிர்தத்தை தேவர்கள் பருகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுண்டு, அதனால்தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுண்டு, வேதத்துல இருக்கு இந்த விஷயம். அதனால இன்னொரு அர்த்தம் உள்ளுக்குள்ள இருக்கு, சுமனசாம்னா ஆசைப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு அப்படின்னு, அதாவது நாயிகா பாவம் இப்ப ஆரம்பம், யாரு எம்பெருமானிடம் ஆசைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுமனசு அப்படின்னு, அவர்களுக்கு அமிர்தம் துகானம், அமிர்தம்னா அவர்களுக்கு மனசிலேயே அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவன், இவருடைய நினைவே அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். தத்தாதிருஷம், தத்தாதிருஷம்னா அப்படிப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை உண்டு, எப்படின்னா ஐயோ அப்படி இருந்தது அப்படின்னு ரொம்ப நடந்ததுன்னு அர்த்தம், இப்படி இருந்து சொல்லுவாரு அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு இல்லையோ, அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் சமஸ்கிருதத்துல தத்தாதிசம்னா அப்படிப்பட்டது அப்படின்னா அதனுடைய உயர்வை சொல்லக்கூடிய ஒரு பதம் இது. விபுதநாத சமிருத்த காமம், அடுத்து சமிருத்த காமம் அப்படின்னு எம்பெருமானுடைய மனசு இருக்கேன். இது சமிருத்த காமங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம். ஒன்னு அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு, எல்லாமே அவன் அடைந்து விட்டவன், அவனுக்கு புதுசா கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது,
காமம்னா அவனுடைய விருப்பம்னு அர்த்தம். எம்பெருமான் விருப்பம் இதோ அதெல்லாம் மனசுனால சுலபமா அடைஞ்சிருவான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த ரீதியில சமிருத்த காமம் அப்படின்னா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அவனுக்கு சமிருத்தியாக இருக்கு, எந்த குறைவும் இல்லை, அந்த அளவு பகவானுடைய சங்கல்பம் இருக்கு. அதான் நமக்கெல்லாம் எப்படின்னு கேட்டாங்களேன், நம்ம ஆசைப்படுவோம் ஆனா அது நடக்காது, எத்தனை நடக்காத போயிடும். அப்ப நமக்குல என்னன்னா ஆசைங்கிறது ஆசைங்கிற அளவுல மட்டும்தான் நிக்குமே தவிர அது நல்லா கிடைச்சிருங்கிற அர்த்தத்துல நிக்காது. ஆனா எம்பெருமான் அப்படி கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல சங்கல்பத்தினாலேயே எல்லாம் நடத்திக் கொள்பவன் அப்படிங்கிற ரீதியில ஒரு அர்த்தம் சமிருத்த காமம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு அர்த்தம் சமிருத்த காமம் அப்படின்னா யார் யார் எதை எதை ஆசைப்படுறாளோ அவளுக்கெல்லாம் சமிருத்தமாக கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய சங்கல்பம். உன்னுடைய சங்கல்பேவ போதோ நிபுண சகாயா அப்படின்னா சொல்றாரு இல்லையோ, உன்னுடைய சங்கல்பம் ஒண்ணு இருந்தா போரும்பா நான் மோட்சத்துக்கு போயிடுவேன், வேற மத்ததெல்லாம் இருக்கு, மத்த கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம், சாஸ்திரம் விஸ்திரம் கதை உபாயம் எல்லாம் இருக்கட்டும், உன் சங்கல்பம் இருக்கா எனக்கு மோட்சம் உண்டு, இல்லட்டா இல்ல, இதுதான் சுருக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரியா. நமக்கு எது எனக்கு நான் இத்தனை பாபம் பண்ணிருக்கேனே அப்ப மோட்சம் கிடையாதுன்னா ஒரே ஒரு பதில் தான், எம்பெருமானுடைய சங்கல்பம் இருந்தால் கிடைக்கும், இல்லட்டா கிடைக்கும். இதை நிறைய பேர் சொல்லமா சொல்லிடுவோம், சொல்லமா எப்ப கேட்டா நமக்கு இந்த காரியங்கள்லாம் ஆச்சா அப்படின்னா பகவத் சங்கல்பம் இருந்தா நடக்கும், இல்லட்டா இல்ல அவ்வளவுதான். இது சுருக்கமான ஒரு இது, சங்கல்பம் இருந்தா எப்படி நடக்கும்னா எப்படியாவது நடக்கும், நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது கூட பகவத் சங்கல்பம் இருந்தா அது நடந்துடுறது, நம்ம அதை பார்த்துருக்கோம், நாம அதை பல சமயம் அனுபவிச்சிருக்கோம். ஐயோ இது எப்படி நடக்கும்னு நான் நடக்காதுன்னே நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில பகவத் சங்கல்பம் அழகா நடந்துருத்து, அதுதான் சமிருத்த காமம் அப்படிங்கிறது. அந்த நம்மளுடைய விருப்பத்தை எல்லாம் நன்னாக நடத்தி கொடுக்கக்கூடிய அளவு எம்பெருமானுடைய சங்கல்பம், எம்பெருமானுடைய மனசு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு அர்த்தம் இதுக்கு சொல்லலாம். அப்புறம் வந்து சமிருத்த காமம்னா ஆசிரியர்களுக்கு நிறைய கொடுப்பான்ங்கிறது தான், ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு வேதம் சொல்றது. இன்னொரு அர்த்தம் சமிருத்த காமம் அப்படின்னா எம்பெருமா காமம்னா மன்மதன் அர்த்தம், மன்மதனையே சிருஷ்டிக்க வைத்தவன் எம்பெருமான், அதனால சங்கல்பத்தினால்தானே எம்பெருமான் மன்மதனை சிருஷ்டிச்சான், அதனால மன்மதனை சிருஷ்டித்த எம்பெருமான் அப்படிங்கிறபடினால அந்த மனசனுடைய அழகு இன்னும் நல்லா சொன்னதாச்சு. சந்திரனை பத்தி சொல்லச்ச சமிருத்த காமம் அப்படின்னா காமத்தை வளர்ப்பது அப்படின்னு அர்த்தம். முதலே சொன்னேன் சந்திரனை பார்த்தாலே இவர்களுக்கு வந்து மனசுல காமபாவம் அப்படி இல்லட்டா பிரேமபாவம் அது அதிகமாகும் அப்படிங்கிறபடினால. இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படிங்கச்ச அது உள்ளர்த்தமா சொல்ற, நாளும் மதி நிறைந்த நன்னாளாக இருக்கு அப்படின்னு. இந்த பதம் தான் இப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியம், சமிருத்த காமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா எம்பெருமானே உன்னுடைய நாயிகா பாவத்துல தேசியன் சொல்ற இந்த பதத்தை போட்டிருக்கிறப்போ சமிருத்த காமங்கிற பதத்தை, எம்பெருமானே உன்னுடைய மனசானது எனக்கு காமத்தை அதிகமாக்குகிறது அப்படின்னு அர்த்தம். உன் மனசை நினைக்கும் போது நினைக்கும் போதெல்லாம் என் மனசுல மேலும் மேலும் ஆசை அதிகமாயிட்டே இருக்கு, உன் மனசுல எனக்கு இடம் வேணும், என் மனசுல உனக்கு இடம் வேணும், ரெண்டு பேர் மனசும் சமிருத்தமாக சேர்ந்து இருக்கணும், உன் மனசை விட்டு பிரியாத மனசு எனக்கு வேணும்ல சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் இதுல வந்துடும், இந்த அர்த்தம் மொத்தம் இந்த ஆசையை மொத்தம் இதுல வந்துடும். சமிருத்த காமம்னா என்னுடைய மனசுலே ஆசையை அதிகமாக்க அதிகமாக்கி இருக்கிறது உன்னுடைய மனசு தான், அதை நினைக்கும் போது எனக்கு ஆசை அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த விதத்தை பார்த்தா சந்தனுக்கும் மேல எம்பெருமானுடைய மனசு அப்படிங்கிறது இருக்கலாம். தத்தாதிசம் விபுதநாத சமிருத்த காமம் சர்க்கேஷு இதம் பவதி சந்திரமசாம் பிரசூதி. சர்க்கேஷுன்னு போட்டிருக்க சிருஷ்டிகளில் அர்த்தம், ஒரு சிருஷ்டி நடக்கல, ஏகப்பட்ட சிருஷ்டி நடந்திருக்கு. கங்காயா சிகதாதாராக ததா வருஷதி வாசவேன்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு அழகா சாதிக்கிற, கங்கை நதிக்கரையில இருக்கிற மண் இருக்கும் இல்லையோ, எத்தனை மண் இருக்கோ அத்தனை சிருஷ்டி நடந்திருக்கும் வச்சுக்கோங்க, எத்தனை நட்சத்திரம் இருக்கோ, மழை பெய்யும் போது எத்தனை டிராப் விழுறதோ அத்தனை சிருஷ்டி நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் இந்த மாதிரியாக சந்திரனை சிருஷ்டிச்சிருக்கு இந்த எம்பெருமானுடைய மனசுன்னா. அப்ப இந்த மனசு இப்படி இருக்கும், ஏதோ பாதி சந்தனை சிருஷ்டிச்சு அதுக்கப்புறம் மனசுல ஸ்டாக்கு தீந்து போயிடுத்துங்கிறது கிடையாது, ஒவ்வொரு தரமும் இத்தனை சுபாவத்தோட சந்தனை சிருஷ்டிக்கிற அளவு மனசுல அத்தனை ஸ்டாக்கு மனசுல இருந்திருக்கு. ஆக சந்திரமசாம் பிரசூதி, சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம கல்பயத்துன்னு வேதத்துல வரும், சூரியனையும் சந்திரனையும் பெருமாள் சிருஷ்டிச்சார் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்துல அப்படின்னு. அதனால திருப்பி திருப்பி சூரியனை சந்திரனையும் சிருஷ்டிக்கிறதுங்கிறது உண்டு, அதுக்கேத்த மாதிரி எம்பெருமானுடைய மனசு இருக்கு என்பதாக இங்கே தாத்பரியம்.
விஸ்வம் நிகீரிய விபுதேஸ்வர ஜாத கார்ஷ்யம் மத்யம் வலித்ரய விபாவ்ய ஜகத் விபாகம் ஆமோதினாபிநதினஸ்த விருஞ்ச பிருங்கம் ஆகல்பயத்யுதரபந்த இவாசயோமே. அடுத்தது எம்பெருமானுடைய மத்தியம். மத்தியம்னா இடைப்பிரதேசம், திரு உதரம் திரு இடை எல்லாம் சேர்த்து. விபுதேஸ்வர தேவநாத பெருமானே, உன்னுடைய மத்திய பாகமானது ஒரு காலத்திலே உலகம் மொத்தத்தையும் உண்டு உமிழ்ந்தபடியினாலே இல்ல உண்டு இருந்தபடியினாலே அது ரொம்ப பெருசாக இருக்கணுமே பார்த்தா, ஆனா அத்தனை உலகத்தை உண்டும் அது ஜாத கார்ஷ்யம், அது மிகவும் இழைத்ததாக மிகவும் சின்னதாக இருக்கிறது. அதனுடைய அழகுங்கிறது கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கு, நிறைய சட்ட தொந்தினா வரணும், ஆனால் இதுல கார்ஷ்யம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வலித்திரயம் என்று சொல்லக்கூடிய மூன்று மடிப்பு இருக்கிறபடினாலே அந்த திருவயிற்றிலே மூணு லோகத்தையும் இவன் உண்டானோ அப்படிங்கிற ஒரு பாவனையை எங்களுக்கு தோற்றுவிக்கிறது. மூணு மடிப்பு வந்திருக்கு, அது என்ன மூணு என்னன்னு கேட்டா, மூணு உலகத்தை இவன் உண்டு இருந்தபடியினாலே இந்த மூன்று வந்திருக்குமோ என்பதாக தெரியுது. அது மட்டுமல்ல, ஆமோதினாபி நளினஸ்த விரிஞ்ச பிருங்கம், அதுல நாபி கமலம், அந்த நாபி கமலத்திலிருந்து ஒரு கமலம், அந்த கமலத்துல பிரம்மாவானவர் ஒரு வண்டு மாதிரி இருக்கார். கமல அவர்தான் மொத்த உலகத்தையும் சிருஷ்டிக்கிறவர், அவரே ஒரு வண்டு மாதிரி இருக்கார் என்பதாக இருக்கக்கூடிய நாபி கமலம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய உம்முடைய திரு இடை பிரதேசத்தை பார்த்த உடனே என்னுடைய ஆசையம், என்னுடைய மனசானது அப்படியே அந்த இடைப்பிரதேசத்தை சுற்றி வளைத்து கொண்டு அதற்கு ஒரு ஒட்டியானம் மாதிரியாக, அதை ஒரு ஆபரணமாக என்னுடைய மனசு ஆகிறது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வந்து ஒண்ணா பார்க்கலாம், இது ரொம்ப அழகான வார்த்தை, ஆமோதினாபி நளினஸ்த விரிஞ்ச விரிஞ்சி பிருங்கம் அப்படிங்கிறது தான். ஆமோதினா நம்ம வாசனையோட இருக்கக்கூடியது, வாசனையோட இருக்கக்கூடியது நாபி நளினம் அப்படின்னு எம்பெருமானுடைய நாபி கமலம், அதுல பிரம்மா இருக்கார், அது பிரம்மா தான் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார், ஆனா அவரே அதுல ஒரு வண்டு மாதிரி இருக்காராம். கமலத்துல வண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாபி கமலத்துல பிரம்மாவானவர் வண்டு மாதிரி இருக்கார். அப்படியே போய் தாமரைப்பூ வண்டோட சேர்ந்தா பாக்கிறதுக்காக இருக்க முடியும், அந்த மாதிரி அதையும் சேர்த்து சொல்ற மத்தியம் அப்படிங்கிறது உங்களுடைய மத்திய பாகம் இடைப்பகுதி. முதல் விஷயம் விஸ்வம் நிகீரிய ஜாத காரஸ்யம், எம்பெருமானுடைய திருவயிறுன்னு சொல்லச்சியே லோகத்தை எல்லாம் ஒரு காலத்திலே வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்தவன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற, பிரளய காலத்துல எம்பெருமான் எல்லாவற்றையும் விழுங்கி விட்டான் அப்படின்னு நம்ம புராணங்கள்ல நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் எத்தனை சட்டனும் ஜாத காரஸ்யம் அப்படின்னு, ஏன்னா வயிற்றுக்கு அழகுன்னா எப்படின்னு கேட்டா, எத்தனை சாட்டாலும் அது இளைச்சா மாதிரி இருக்கணும், அது உள்ளடங்கி இருக்கணும், ஆள் இலை போல இருக்கணும். ஆழ மரத்தினுடைய இலையை பார்த்தோம்னா உள்ள கொஞ்சம் குழிவா இருக்கும், அந்த மாதிரியாக வயிறு இருக்கணுமா, அது புருஷ லட்சணம், அது ஸ்திரீ லட்சணம். பீமசேனனுக்கு அப்படிதான் இருக்கும்னு ஒரு மகாபாரதத்துல, பீமசேனன் நிறைய சாப்பிடுவான் ஆனா அவனுக்கு விருகோதரன் பெயர், விருகோதரன்னா ஓநாய்க்கெல்லாம் பார்த்தா வயிறு உள்வாங்கி இருக்கும், அந்த மாதிரி அவனுக்கு வயிறுங்கிறது உள்வாங்கிருவான் எவ்வளவு சாட்டாலும். இவர்கள் நாலு பேர், மத்த நாலு பாண்டவர்கள், அதுக்கப்புறம் குந்தி அம்மா, இவர்களுக்கு என்ன சாதமோ அந்த சாதம் அவனுக்கு வைக்கணும், கரெக்டா பாதியா பிரிச்சிருவாருவா, ஒரு பாதி அஞ்சு பேருக்கு, இன்னொரு பாதி பீமனுக்கு. ஆனால் அப்படி சாட்டா கூட அவன் ஜாதக காரஸ்யம் அப்படின்னு அந்த பீமசேன உதாரணத்துக்கு சொல்றேன். எம்பெருமானுக்கு அழகா சொல்றான், விஸ்வம் நிகீரியா அப்படின்னா மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டார், லோகம் மொத்தத்தையும் முட்டினாலும் கடைசியில ஆறாதென்று இருந்தானே அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில ஆறாதுங்கிறதா அந்த வயிறு. பார்த்தா நான் எங்க சாப்பிட்டேன், ஒண்ணுமே சாப்பிடலேன்னு பத்து நாள் பட்டினி இருந்த மாதிரி வயிறு இருக்கான். ஆக விஸ்வம் நிகீரியா எல்லாவற்றையும் முழுங்கி ஆனாலும் ஜாதகாரிஷ்யம், ஆனாலும் ரொம்ப இழைத்திருக்கக்கூடிய வயிறுன்னு அதனுடைய அழகுக்காக இதை சொல்லுகிறார். இங்கே இன்னொரு அர்த்தம் ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு கேட்டா, விஸ்வம் அப்படின்னா மொத்தத்தையும் அப்படின்னா நம்மளுடைய பாப்பங்கள் மொத்தத்தையும் வச்சுக்கலாம், எல்லா பாப்பத்தையும் விழுங்கிட்டான் எம்பெருமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா பாப்பத்தையும் ஒழிச்சுட்டான் அர்த்தம், விழுங்கிட்டான்னு சொல்லாதீங்க, விழுங்கிட்டானா ஒழிச்சுட்டான்னு அர்த்தம்.
பத்தாயிரம் ரூபாய் விழுங்கிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நம்ம பாபங்கள் மொத்தத்தையும் எம்பெருமான் ஒழிச்சாலுமே அவனுக்கு அதுல திருப்தி இல்லையா? இன்னும் நிறைய பாபம் இருந்தா கூட நான் ஒழிச்சிடுவேனேங்கிறான். நம்ம பண்ணதே அனந்த பாபங்கள். சுவாமி தேசியன் அழகா சொல்ற, மயிதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே மிததோஷான் இதரான் விசின்வதித்வம் அபராதகணைஹி அபூர்ண குக்ஷிஹி கமலாகாந்ததையே கசம்பவித்தி. எத்தனை அபராதங்கள்ல நான் பண்ணியிருக்கேன், யார் யாரோ என்னென்னமோ அபராதம் பண்ணான்னு அதெல்லாம் நீ சாட்டுண்டே இருந்தா கூட அபூர்ண குஷிவும் வயிறு நிரம்பாதுன்ட்ட. நன்னா பசி தீரணும்னா நிறைய சாப்பிடணும். பத்து நாளா பட்டினி இருக்கிறவன் அவன் பசி தீரணும்னா நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். ஆச்சு சாதத்தை பார்த்தே நாலு நாள் ஆச்சு, பத்து நாளா பட்டினி இருக்க, இல்லை நாலு நாளா பட்டினி இருக்கான். அவன்கிட்ட வந்து நீங்க சாதம் தானே இருக்கட்டும், முதல்ல இந்த சோளப்பொரி சாப்பிடுங்கோ அப்படின்னு யானை பசிக்கு சோளப்பொரினுவா, இல்லை இந்த வாழைப்பழத்தை சாப்பிடுங்கோ அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எத்தனையோ அபராதம் பண்ணியிருந்தா கூட எம்பெருமானுடைய அந்த திருவயிற்றுக்கு பார்த்தானா அந்த அபராதங்கள்லாம் கொஞ்சமா தான் இருக்கும். அபராத கணைகி அபூர்ண குக்ஷிகி, இந்த வயிறு பூர்த்தியவே ஆகாதான். ஆனா எல்லாத்தையும் விழுங்கிடுவான், எல்லா அபராதத்தையும் ஒழிப்பான். அப்ப சுவாமி தேசிகன் சொல்றார், எம்பெருமானே தயாசதகத்துல சீனிவாச பெருமானே, நீயே அங்கங்க போய் அவருடைய பாப்பத்தை சாப்பிட்றேன் இவருடைய பாப்பத்தை சாப்பிட்றேன்னா சாப்பிட்டுருக்கேர், அப்படிலாம் சாப்பிட்டா உன் வயிறு நிரம்பாது, எங்கிட்ட வரும், நான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன், எங்காத்தும் வந்து சாப்பிடும், அப்பதான் உன் வயிறு நிரம்பும் அப்படின்னு ஆசீர்வாதம் சொல்ற. மை இதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே, நான் இருக்கேனே, நான் உங்களுக்கு நிறைய கொடுக்குறேன், நிறைய பாபங்கள், எந்த அளவு என்ன அளவு பாபங்கள்லாம் எங்க போனாலும் கிடைக்காது, அந்த அளவு பாபம் கொடுக்குற உன் வயிறு இப்பதான் ரொம்பும். என்னை தவிர உலகத்துல இருக்க மொத்த பேருடைய பாப்பத்தை சாப்பிட்டாலும் உன் வயிறு ரொம்பாது, ஏன்னா அந்த அளவு பாபத்தை நான் பண்ணியிருக்கேன் என்பதாக நாம் அனுசந்திக்கும்படியாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அதனால அந்த அர்த்தத்தை இங்க வச்சுக்கலாம்னா, விஸ்வம் நிகேரிய விபுதேஸ்வர ஜாத கார்சியம், எல்லாருடைய பாபத்தை போக்கியும் கூட இன்னமும் பல பேருடைய பாபத்தை போக்குவதற்கு சித்தமாக இருக்கக்கூடியது இந்த திருவயிறுனா. மத்தியம், மத்தியம்னா இடைப்பிரதேசத்துக்கு மத்தியம் பேர். வலித்திரைய விபாவிய ஜெகத் விபாகம், வலித்திரயம் அப்படின்னா மூணு மடிப்பு இருக்கும், அதுக்கு வலித்திரயம் என்பதா பெயர். இது வந்து புருஷ லட்சணம் ஸ்திரீ லட்சணத்தெல்லாம் சொல்லியிருக்கு. வலித்திரைய வர்ணனாங்கிறது பல இடத்துல உண்டு, கவிகள்லாம் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. இங்க அழகா என்ன சொல்றாருன்னா, இந்த வலித்திரயம்னா மூணு மடிப்பு இருக்கும் இல்லையோ, இது பார்த்தா மூணு ஜெகத்து முன்னாடி பெருமாள் சாட்டப்படினால்தான் இந்த மூணு மடிப்பு வந்திருக்கோ என்பதாக நாங்கள் சிந்திக்கும்படி இருக்கிறது. வலித்திரைய விபாவிய, எங்களாலே அப்படி நினைத்து பார்க்கும்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன கேட்டா, அழகா சொல்றார், எம்பெருமானுடைய திருவயிற்றிலே யசோதை பிராட்டியானவர் கயிறாலே கட்டினார் அப்படின்னு சொல்லியும், அந்த அடையாளம் தான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு போட்டு வலித்திரயமாக இருக்கு. யா தாமோதரை இத்தி நாமதாத்தமாசீத்து சாதாமா கிழக்கா கிண கிள கிணக்கார நீபூவ நன்னூனம் வரத வலித்திரயச்சலேன தன் மத்திய பிரதம விபூஷணி பபூவ. வலித்திரயங்கிறது இப்படி விபூஷணம் ஆச்சு, அது விபூஷணமாக ஆயிடுத்தே அப்படின்னு கேட்டான்னா, யசோதை பிராட்டி கட்டின்னு பட்டினால அது இன்னும் திடமாயிடுதான், மூணு லோகத்தையும் சாட்டு மூணு மணிக்கு வந்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் எடுத்து சிருஷ்டி பண்ணியாச்சே, மறுபடியும் அப்படியே இருக்கேன்னு கேட்டா, யசோதை பிராட்டி கட்டின அப்படினால அந்த வலித்திரயம் இன்னும் நல்லா சேவையாகுது அப்படின்னு. மத்தியம் வலித்திரய விபாவிய ஜெகத் விபாகம், அதுவே ஒரு ஆபரணமா இருக்கு, அதுவே ஒரு கயிறு கட்டி வச்ச மாதிரி இருக்கான் வலித்திரமே, அழகா இருக்குன்னு அர்த்தம். ஆமோதினாபிநலினஸ்த விரிஞ்சி பிருங்கம், இந்த பிரம்மா கிட்டே இருந்தான் இந்த லோகம் எல்லாம் உண்டாச்சு அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல பாரு, பின்னாடியே வருது. அதனால நாபிநலத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாவே வண்டு மாதிரி இருக்காருன்னா இப்படி இருக்கும் பார்த்துக்கணும், இப்படிப்பட்ட பெருமானை இங்க அனுபவிக்கிறார். ஆனா நிந்தன் இருக்கிற பெருமானுக்கு பிரம்மாவெல்லாம் கிடையாதே, சயனத்திற்குள்ளத பத்மநாப பெருமானா இருந்தா நாபி கமலம் இருக்கு, கமலத்துல பிரம்மா இருக்க. அப்ப இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே கூட நலினஸ்த விரிஞ்ச பிருங்கம்னு வரும், அப்ப இங்கேயே சொல்லலாம். தேவநாத பெருமான் நிந்தன் தானே இருக்கார் அப்படின்னா, நிந்தன் இருக்க பெருமாளும் சயனத்தில் இருக்க பெருமாளும் எல்லாரும் ஒரே பெருமாள் தானே, அதனால சயனத்திற்குள்ள நாபி நலினஸ்த விரிஞ்ச பிருங்கம் அப்படிங்கறத அனுசந்தானம் பண்றது வழக்கம்தான். ஆகல்பயத்யுதரபந்த இவ்வாசையோமே, இங்கதான் என்னுடைய ஆசையம் என்னுடைய மனசு இருக்கே, அது அப்படியே உன்னுடைய திருவயிற்றை அணைத்து கொண்டு உதரபந்தம் மாதிரி இருக்கு. உதரபந்தம் ஒரு ஆபரணம், உதரத்தை சுற்றி கட்டக்கூடிய ஒரு ஆபரணம். அப்ப உன்னுடைய வயிற்றிலே உதரபந்தமாக என்னுடைய மனசாகிறது. முன்னாடி சொன்னார் இல்லையா, கண்டே குணி பவதி அப்படின்னு சொன்னார் இல்லையா, உன்னுடைய கழுத்திலே ஒரு மாலையாக
என்னுடைய கைகள் ஆகின்றன அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, என்னுடைய மனசு ஆகிறது. அந்த மாதிரி உம்முடைய திருவயிற்றிலே ஒரு உதர பந்தமாக, இப்பவுமே திருவயிற்றை ஆலிங்கனம் பண்ணிக்கோ, பூர்ணமா ஆலிங்கனம் பண்ணாதானே, மேலோட்டமா ஆலிங்கனம் பண்ண இருக்க. அப்போ இடைப்பிரதேசம்தான் ஆலிங்கனத்துக்கு ஏற்றதான பிரதேசம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அப்ப இடையிலே தானே ஆலிங்கனம், அப்ப இடையிலே நான் வந்து இந்த நாயகியானவள் இடையிலே ஆலிங்கனம் பண்ணி கொள்கிறார். அப்போ அது ஜாத்த காரியம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, இடைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையோ, அதனால இவராலே பூர்ணமாக ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ள முடிகிறது. அந்த வயிறுங்கிறது ரொம்ப பெருசமா பெருசா இருந்ததுன்னா அப்ப பாதிதான் ஆலிங்கனம் பண்ணிக்க முடியும், பூர்ணமாக ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அப்ப பூர்ணமா ஆலிங்கனம் பண்ணும்போது எப்படி ஆனாலும் அந்த இடையை சுற்றி உதரபந்தம் அப்படின்னு உத்தியானம் கட்டினா பூர்ணமாக கட்டிவிடார்களோ, அந்த மாதிரி என்னுடைய கைகளே அப்படியே ஒரு ஒட்டியான மாதிரியாக உன்னுடைய இடையை அணைத்திருக்கிறது அப்படின்னு வரும்போது கைகள்னு சொல்லாமல் அதம் ஆசையாக என்னுடைய மனசு என்பதாக சொல்கிறார், என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு. அது ஆகல்பயதி, உனக்கு ஒரு ஆபரணமாக ஆகிறது. உதரபந்த இவ, உதரபந்தம் அப்படிங்கிறது எப்படி, அதாவது ஒட்டியானம் அங்கிறது எப்படி வந்து உன்னுடைய இடைக்கு ஆபரணமா இருக்கோ, அந்த மாதிரி என்னுடைய மனசும் உன்னுடைய இடைக்கு ஆபரணமாக அதை பூர்ணமாக அது ஆலிங்கனம் செய்து கொள்வதாக இருக்கிறது என்று அர்த்தம். நாகௌகசாம் பிரதமதாம் அதிகுர்வதே தே நாபீசரோஜ ரஜசாம் பரிணாம பேதாக ஆராதயத்திரிகதைர்பவத சமீச்சி வீரோச்சிதா விபுதநாயக இத்யபிக்யா. வீர எம்பெருமானே, வீரனே, உமக்கு தேவநாதன் அப்படிங்கிற பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்கு. இதனாலேயும் கேட்டா தேவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நீர்தான் நாயகன் அப்படிங்கிறது. அது எப்படி கண்டுபிடிச்சீர் அப்படின்னா, உம்முடைய அந்த நாபி கமலத்தை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். உம்முடைய நாபி கமலத்தின் தானே பிரம்மா வந்தார், அந்த பிரம்மாலேயும் தானே மொத்த தேவர்களையும் உண்டார்கள். எல்லா தேவர்களையும் சிருஷ்டித்தது பிரம்மா தானே, தேவ தெரிய மனுஷ ஸ்தாவர எல்லாரையும் சிருஷ்டிச்சது பிரம்மா தானே, சகல பேரையும் சிருஷ்டிச்ச பிரம்மாவானவர் நாபி கமலத்தில் ஒரு பொடியிலேருந்து வந்தார். தாமரப்பூருக்குள்ளே, தாமரப்பூக்குள்ள நிறைய பொடிகள்லாம் இருக்கும், சூர்ணங்கள்லாம் நிறைய இருக்கும், அதுல ஒரு பொடியிலேருந்து தான் பிரம்மா வந்தார் அப்படின்னா எப்படிப்பட்ட பொடியரா இருக்கணும் அவர், பொடி பயிலேன்னு சொல்றாரு இல்லையோ. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவயிறு, அந்த திருவயிறுல ஒரு தாமரப்பூ, அந்த தாமரப்பூ பெருமாளுடைய திருவயிறே அது வந்து என்ன கேட்டான்னா, பெருமாளுடைய திருமேனில அது ரொம்ப சின்ன இடம். அதாவது திருவயிறு எப்படி இருக்குன்னு கேட்டா மத்தியம்னு சொல்றாரு இல்லையோ, மத்தியத்துக்கு சந்தேகான்னு ஒரு பெயர் சம்ஸ்கிருத்தில், சந்தேகம்னா இருக்கா இல்லையான்னு தெரியாதான், அந்த மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும், இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரும்படியாக இருக்கக்கூடிய இடம், அதனால மத்தியத்துக்கு சந்தேகமே பெயர். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனிலேயே திரு வக்ஷஸ்ன்னு பார்த்தா ரொம்ப விசாரமா இருக்கும், வக்ஷஸ் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம், கைகள்லாம் பார்த்தா ரொம்ப நீளமா இருக்கும், மத்தியம் பார்த்தா இருக்கா இல்லையானே தெரியாதாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மத்தியத்துல ஒரு தாமரப்பூ, அதுல ஒரு நாபி, அந்த நாபியில ஒரு தாமரப்பூ, இதுவே இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்ப அதுல ஒரு நாபி ஒண்ணு இருக்கு, அந்த நாபியில ஒரு தாமரப்பூ, அந்த தாமரப்பூல ஒரு பொடி, அந்த பொடியில இருந்து பிரம்மா வந்தார், அந்த பிரம்மா கிட்ட இருந்து தேவர்கள் எல்லாம் வந்தார்கள் அப்படின்னா இவர் எப்படிப்பட்டவர், இவர் தான் தேவதேவன், இவர் தான் விபுதேஸ்வரன் அப்படிங்கிறது அதை காமிக்கிறது, இந்த உன்னுடைய நாபி கமலம் தான் காமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தேவநாதா நாகௌகசாம் பிரதமதாம் அதிகுர்வதே தே நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம பேதா. நாபி சரோஜம் இருக்கே நாபி கமலம், அதுல இருக்கக்கூடிய ரஜஸ் பொடி, அந்த பொடிகளுடைய பரிணாம பேதாக, அந்த பொடிகளுடைய சின்ன சின்ன பரிணாமங்கள், அதுதான் பிரம்மாக்களா மாறுறது. முன்னாடியே சொன்ன மாதிரியாக ஒரு பிரம்மாங்கிறது கிடையாது, ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு பிரம்மாவாக அனந்த கோடி கல்பங்கள் ஆயிருக்க, அப்படினால அனந்த கோடி பிரம்மாக்கள் ஆயிருக்கா இப்போ. அப்போ அனந்த கோடி பிரம்மாக்கள் தான் இப்ப தேவர்களை படைத்த தேவ தேவன் வச்சு, தேவதேவன் தேவர்களை படைத்தவர் பிரம்மா. அப்ப தேவர்களிலே முதல் ஆனவர் பிரம்மா. நாகௌகசாம் பிரதமதாம், நாகௌகசாம் சொர்க்கலோகத்திலே இருக்கிற தேவர்களுக்கு பிரதமதாம் முதல்வராக அதிகூர்வதே ஆகின்றன, முதல்வராக இருக்கும் நிலையை பெறுகின்றன, பிரம்மாவாக இருக்கும் நிலையை பெறுகின்றன. எவை பெறுகின்றன? நாபி சரோஜ ரஜசாம் பரிணாம பேதாக. நாபி சரோஜத்திலே, நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய ரஜஸ் பொடிகள், அந்த பொடிகளுடைய பரிணாம பேதாக, மாற்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த பொடிகள் மாறிதான் பிரம்மாவா ஆறுது. அப்போ ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு கல்பத்துல ஒவ்வொரு பிரம்மாவாக ஆறுது அப்படின்னா,
அப்படிப்பட்ட சகல தேவர்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மா, அந்த பிரம்மாவுக்கும் காரணமானது ஒரு பொடி. அந்த பொடி வந்து ஒரு தாமரப்பூல இருக்கு, அந்த தாமரப்பு ஒரு நாபியில இருக்கு, அந்த நாபி சொல்ல முடியாத ஒரு இடையில இருக்கு, அந்த இடை பகவானுடையது திருமேனியில் இருக்குன்னா. அப்போ நீர்தான் தேவநாதன் முடிவு பண்ணிட்டேன்ட்டார். ஆராதயத் பிரிகதை பவத சமீச்சி. அதனால என்ன பண்றானா, அந்த தேவர்கள்லாம் ஆராதனம் பண்றான் தேவரீரை. என்ன வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் மாணவர் புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்தவரே கல்வா எம்மையும் ஏழுலகும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா என்று அவளை ஸ்தோத்திரம் பண்றாராம். யாரு? வெள்ளையரன். வெள்ளையரன் சிவன், நான்முகன், இந்திரன், மாணவர், இவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றான். பெருமாளே கல்வா எம்மையும் ஏழுலகும் படைத்து நின்னுள்ளே தோற்றிய இறைவா, எங்களை எல்லாம் சிட்டி சுட்டு கடைசியில நீர் ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேங்கிறான். பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரா திருவனந்தபுரத்துல? சயனிச்சு இருக்க பெருமாளை சுத்தி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளா? என்ன ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னா, மொத்த பேரும் எங்களை எல்லாம் சிட்டிச்சு நீ வாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்காரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி நீர் தேவாதி தேவனாச்சே, ஜனங்களுக்கு இது புரியலையே, ஜனங்கள் ஏதோ நீர் வந்து சரி சயனிச்சுட்டு இருக்கே அப்படின்னா எங்களை மாதிரி உண்மையும் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நாங்க எல்லாரும் வந்து ஸ்தோத்திரம் பண்றோம், கடல் பணிந்து ஏற்றுவரேன்னு அவர்கள்லாம், அதுக்காக தான் இந்த ஊர்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா பிரம்மாதி தேவர்கள்லாம். அதனால அவள்லாம் அந்த பதவியை பெற்றது ஆராதயத்பிஹி, எம்பெருமானை ஆராதனம் பண்ணி அதன் பலனாகத்தான் அந்தந்த பதவியை பெற்றார்கள். ஆராதயத்பிரிகதே பவத சுமீச்சி. ஆராதயத்பிஹி ஆராதனம் செய்கிற தெய்கி அவர்களாலே பவதா உமக்கு விபுத நாயகா இத்தபிக்யா, தெய்வநாயகன் என்கிற அபிக்யா பெயரானது சமீச்சி. அதனாலே நன்றாக உச்சிதா பொருத்தமாக இருக்கு, நல்ல பொருத்தமாக இருக்கு என்பதாக அர்த்தம். தேவநாயகன் அவ சொல்றார், ஏன்னா தேவர்கள்லாம் உண்மை புதித்து கொண்டிருக்க அப்படினாலே. மேவி தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே உம் பறந்ததுவேன் ஆழ்வார். அழகா சொல்றார், பிரமன் சிவன் இந்திரன்லாம் சோத்தம் பண்ணிட்டு இருக்காளே, எல்லாருக்கும் மூல காரணமாக நாவிக்கமல முதற்கிழங்கே அப்படின்னு மூல காரணமாக இருக்கிறவராச்சே நீர் அப்படிங்கிறார். அதுவும் யுககோடி சகசிராணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கிறா. எத்தனையோ யுகங்கள் ஆராய்ச்சிதான் பிரம்மா அந்த பிரம்ம பதவியை பெற்றார், எத்தனையோ யுகங்கள் ஆராய்ச்சிதான் சிவன் சிவ பதவியை பெற்றார் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் ஏற்கனவே ஆராதிச்சுட்டு வந்திருக்கா. இப்ப அந்த பதவியை பெற்றப்பறம் இப்பவும் பகவான் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது சகல தேவர்களுக்கும் நாயகன் இவன்தான் அப்படிங்கிறதை காட்டி கொடுப்பதாக உம்முடைய திருநாபி இருக்கிறது. அதனாலே உமக்கு வீரோச்சிதா விபுதநாயக இத்யபிக்யா, விபுதநாயகா தேவநாயகன் என்கிற பெயரானது இந்த விதத்திலே பொருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும்படி இருக்கிறபடினான். இந்த ஸ்லோகத்துல வீர அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. தேவநாதனை சொல்லும் போது கூப்பிடும்போது பொதுவா தேவாதிநாதன் தான் கூப்பிடுவார், இந்த இடத்துல வீர அப்படின்னு சொல்றாரு. முன்னாடியே நாம் இதை பார்த்தோம், வீரஸ்யதே விபுதநாயக பாகு மத்தியம் அப்படிலாம் பார்த்தோம். வீரநாதபடினால அவனுடைய திருமார்பு, அந்த திருமார்பு நாயகிக்கு மிகவும் பிடிச்சதாக இருக்கு அப்படிலாம் பார்த்தோம். அதே மாதிரி இப்பவும் என்ன கேட்டானா, நீர் வீரன்கிறபடினாலே சகல தேவர்களுக்கும் நாயகனாக உமால் இருக்க முடியறது. ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா ஒன்று நான்முகன் தன்னோட தேவரலோகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு சொன்னது மாத்தம் இல்லை. யார் யார் எந்தெந்த தேவர்களுக்கு என்னென்ன பெருமை இருக்கோ சகல பெருமைக்கும் மூல காரணமாக பெருமாள் இருக்காங்க அப்படின்னாலே அந்தான் வீரன். வீரன்னா எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தன் காரியத்தை யார் சாதித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வீரன் அப்படின்னு பெயர். அந்த ரீதியில அதாவது சிருஷ்டி காலத்திலேயே கூட ஞான பல ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் அப்படின்னு கொள்கிறோம். அந்த வீரியத்தை பத்தி சொல்லிச்ச பெயரங்க வீரியமிதி தத்வதந்தி சவிகார காரணம் இதோ விநிவர்த்தியம் அப்படின்னு சொல்றாரு. வீரியம்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லையோ அப்படின்னாரு. இப்ப அந்த அர்த்தத்தை வச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன வீரனுக்கும் இப்போக்கும் அர்த்தம் பேரம் வச்சுக்கலாம் தோன்றது. முன்னாடி வீரன் அப்படின்னா மகாவீரன் அப்படின்னு பெருமாள் ராமன் சொல்ற மாதிரி அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்றவன், அது வீர நாயகிக்கு தேவையா இருந்தது. இப்ப வீரன்னா சிருஷ்டி காலத்துல ஒரு வீரன் ஒண்ணு சொல்றா, அதாவது நான் சொன்ன ஞான பலம் ஐஸ்வர்யம் வீரியம்னு. வீரியம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, விகாரமே இல்லாமல் காரியத்தை சாதித்துக் கொள்வனுக்கு வீரன் பேர். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்த காரியத்தை சாதிச்சுதான் வச்சுக்கோங்க, அப்போ அவன் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு சாதிச்சுட்டான்,
அப்போ ஆனா அப்படி இல்ல கஷ்டமே இல்லாம தக்காரியத்தை ஒருத்தன் சாதிச்சிருந்தான்னா உண்மையிலேயே வீரன். அந்த மாதிரி பெருமாளுக்கு எந்த விதமான விகாரமும் கிடையாது. ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிறான், எல்லா பதார்த்தங்களும் விகாரம் அடைகிறது. விகாரம்னா மாற்றம், எல்லாம் மாறி 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 வந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவருக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவருடைய ஞானத்திலையும் மாற்றம் கிடையாது, அவருடைய திருமேனிலையும் மாற்றம் கிடையாது, எந்த விதத்திலையும் அவருக்கு எதுவும் கிடையாது. ஆனா சிருஷ்டிக்கப்படுறவா பிரம்மாதி தேவர்கள்லாம் யார் யார் எந்தெந்த இடத்துல மாற்றி மாற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்கார். நமக்கும் எத்தனையோ மாற்றங்கள்லாம் இருக்கு, நம்மளுடைய ஞானத்திலையும் மாற்றங்கள்லாம் இருக்கு. சிருஷ்டிக்கும் போது ஞானம் வருது, சம்பாரத்தும் போது ஞானம் போகுது, இப்போ எத்தனையோ உண்டு. ஆனால் எந்த விதமான ஒரு மாற்றமுமே இல்லாமல் ஆனால் எல்லாவற்றுக்கும் எல்லா மாற்றங்களுக்கும் காரணமா இருக்கான் அப்படிங்கிறதுதான் வீரங்கிறதுக்கு வீரியங்கிற குணத்துக்கு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட வீரா அப்படின்னு எல்லா தேவர்களையும் சிருஷ்டித்தும் நீர் வந்து ஒரே மாதிரியாக எல்லாராலும் சேவிக்கப்படுபவராக நீர் இருக்கீர். வீர உச்சிதா விபுதநாயக இத்யபிக்யா, விபுதநாயகன் அப்படிங்கிற பெயரானது உங்களுக்கு உச்சிதமாக இருக்கிறது என்பதாக அர்த்தம். பீதாம்பரேன அப்படின்னு அடுத்தது பீதாம்பரத்தை பற்றியாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். பவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.